வணக்கம் நண்பா வெல்கம் டு ரஞ்சித் அண்டஸ்மெண்ட் பெண் சேனல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரும் வேறு ஒன்றும் இல்லை நண்பா அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் டு ஆல் மை நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நன்றி நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எங்கள் சேனல் இவ்வளோ ரீச் ஆகியிருக்காது நிறைய நல்ல கமெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய பெரிய நன்றி ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லாக்டவுன் இம்போஸ் பண்ணதுனால எதுவுமே எங்களால் வாங்க முடியல ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் அவைலபுளில் இருந்துச்சு மைக்குக்கு வந்து நாங்கள் இன்னும் செல்லாக் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அவனுக்கு ஆறு மாதம் ஆயிடுச்சு த்ரீ மந்த்ஸ்லேயே ஸ்டாப் பண்ண சொன்னாங்க பட் ஆனால் அவன் அது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான் ஸோ சாப்பிட்ற புள்ள வந்து நம்ம எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறது ஸோ அதனால் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுமே நல்லது தான் அது எனி விச் வேஸ் ஸோ அதனால் நாங்கள் இன்னும் மைக்குக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த பாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறது பண்ணிகிட்ருக்கோம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் ஸோ ஒரு ஆஃபர் போட்டிருந்ததுனால எனக்கு வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கிடச்சிது இது இன்னும் நாங்கள் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கோம் சர்லாக் ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரஷ்ஷு இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மைக்கை குளிப்பாட்டுறது வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு தேய்ச்சி குளிப்பாட்ட முடியல அப்படி அந்த சோப் போட்டால் அவன் அப்படியே நழுவிட்டு ஓடிடுறான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ப்ரிஸில்ஸாக இருக்குது ரொம்ப ஹார்டு கிடையாது ஸோ அதனால் கொஞ்சம் அவனை தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ராடு பையன் பார்க்குறான் இவன் என்னமோ பண்ணுறானின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு தெரியும் அவனுக்கு அது எப்படி அவன் கண்டுபிடிப்பான்னு தெரியாது பட் ஆனால் சில பொருள்லாம் அது அவனுக்கு வாங்கியிருக்கோன்னு அவனுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் உட்காந்தா அந்த ஒவ்வொரு பொருளும் நான் அன்பாக்ஸ் பண்ணுறதை வந்து அவன் எட்டி எட்டி பார்த்துட்ருப்பான் அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேவரட் ஸ்பாட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருந்தால் கூட அவன் வந்து அந்த சைடில் எட்டி நின்று பார்த்துட்டு கையை வச்சு சுரண்டுவான் அந்த இடத்துல மைக்குக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரு ஒன் வீக்காக நெத்தியில் வந்து கொஞ்சம் ரேஷஸ் மாதிரி வ வந்திருக்கு அவனுக்கு யூஸ்வலாக சம்மர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்ஸுக்குமே வர வரும் ஸோ அதனால் அது பயப்படாதீங்க அது நாங்கள் கொஞ்சம் க்யூர் பண்ணிவிட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது இருக்குது அதை நாங்கள் க்யூர் பண்ணிவிடுவோம் இன்னும் ஒன் வீக்கில் ஸோ பாருங்கள் அவர் திரும்ப அதே இடத்துல நின்றுட்டுருக்காரு ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மைக்கில் கொஞ்சம் அந்த ஒரு அந்த ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் ரேஷஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட் நெயில் கிளிப்பர் இது வந்து நான் இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை அவருக்கு வந்து நகை வெட்டுறதுக்கு பட் ஆனால் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் பிகாஸ் நான் ஃப்யூச்சரில் வந்து மைக்கோடு ஸ்டாப் பண்ணுறதா இல்லை எனக்கு பெரிய பேர்ட்ஸ் லைக் மக்காவெலாம் வளர்க்கணுன்னு ஆசை ஸோ அதுக்கும் வாங்கி வச்சுருக்கேன் அண்டு இன்னும் ஒரு சின்ன ரெண்டு ப்ரீட்ஸ் வாங்கணுன்னு ஆசை எனக்கு ஸோ பார்க்கலாம் எல்லா கடவுள் விட்ட வழி வாங்கினேன்னா ஐ உட் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் அண்ட் நான் ரொம்ப அனிமல் ஃப்ரீக்க ஸோ அதனால் எனக்கு வந்து அனிமல்ஸ்னால் ரொம்ப இஷ்டம் எனக்கு எல்லா விதமான பெட்ஸ் வளர்க்கணுன்னு ஆசை நெயில் கட் பண்ணுறது அதுவும் டாக்ஸுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து ஒரு நாள் நான் தனி வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென் ஷாம்பூ நான் இந்த ஷாம்பூ தான் நான் மைக்குக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பூ நான் வேறு எந்த ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல அவன் பிறந்ததுலேருந்தே இந்த ஷாம்பூ தான் அவனுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த ஷாம்பு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான் சம்வேர் இட் காஸ்டி வரும்னு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் பட் ஆனால் இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும் இது வந்து பார்த்தீங்கனா எக்ஸாக்டாக ஒன் மந்த் வரும் பிகாஸ் எனக்கு ஒன் மந்த் வரும் ஏன்னா நான் அவனோட பெட்ஷீட்ஸ்லேருந்து நான் இதில் தான் வாஷ் பண்ணுவேன் ஸோ பைய புக்கி வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டுனே போகுது அவனோட எந்தூசியாசம் அவனாலேயே அடக்க முடியல ஸோ அதனால் அவன் டெரெக்டாக சோஃபா மேலேயே ஏறி என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கான் ஸோ இப்போ வந்து நான் அந்த நெயில் கிளிப்பர் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்படி தான் இருக்கும் அந்த நெயில் கிளிப்பர் ரொம்பவே காம்பேக்டாகவும் அழகான டிசைனில் இருக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெரிய ப்ராடக்ட் வந்து நான் மைக்குக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மைக் வந்து எங்ககிட்ட வரும்போதே அவனுக்கு வந்து ஸ்கின்ற டிசீஸ் இருந்துச்சு அவனுக்கு நீங்கள் எங்களோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவன் முதுகு பின்னாடி ஒரு பெரிய பேட்ச் மார்க் இருந்துச்சு அங்கே வந்து முடியே இருந்துருக்காது முதுகுலேயும் சரி காதில் காலில் டெய்ல் சைட்லலாம் நாங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஆலிவ் ஆயில் பிராண்ட் வந்து தான் நாங்கள் இதோட பிராண்ட் அம்பாசிடர்லாம் கிடையாது பட் ஆனால் இந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து நல்ல பிராண்டு மைக்குக்கு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஒரு டின் நாங்கள் வாங்கினோம் எனக்கு ஒன் மந்த் கிட்டே வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவனுக்கு சாப்பாட்லையும் கொஞ்சம் கலந்து கொடுப்போம் ஆஸ் வெல்லஸ் அவன் ஸ்கின்லேயும் நாங்கள் அப்ளை பண்ணுவோம் அவன் ஸ்கின்ல அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் ஷைன் ஆகும் அவன் ஸ்கின் அண்ட் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டாது ஸோ நார்மலாக வந்து பின்ஸ்க்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனையே இல்லை எங்கள் வீட்டில் இது வரைக்கும் மைக்கோட முடி இது கீழே விழுந்ததே கிடையாது ரொம்ப ரேர் கேஸஸில் தான் முடி வரும் அது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் ஆனால் மைக்குக்கு வந்து மின்பின்ஸுக்கு வந்து எப்பவுமே முடி கொட்டுற ப்ராப்ளமே இருக்காது அவனுக்கு வந்து ஆலிவ் ஆயில் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவன் வெறும் வெறும் இதுலேயும் அவன் ஆலிவ் ஆயில் குடிப்பான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் வெட்டு வந்து எங்களுக்கு சொன்னது இந்த பர்டிகுலர் சிறப்பு இது வந்து அவனுக்கு வந்து வெறும் வயத்தில் வந்து நாங்கள் இந்த சிரப்பை கொடுப்போம் இது வந்து சிரப் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பவுடர் ஃபார்மில் இருக்கும் இது வந்து ஹாஃப் போர்ஷனாக பிரித்து தண்ணி மிக்ஸ் பண்ணி அவனுக்கு வந்து வெறும் வயத்தில் கொடுப்போம் அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்பீஸ்கோ இல்லை டாக்ஸ்கோ சரி நல்லா தயிர் கொடுங்க தயிர் கொடுக்கறதுனால கொஞ்சம் வயிற்றில் இருக்கிற புண்ணு எதனா இருந்துச்சுன்னா ஆறும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பப்பி வந்து புசு புசுன்னு வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷைனி கோட் வரும் பப்பீஸ்க்கு ஆனால் மைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாப்பிட்றது வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது நான் அவனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜாகிங்கே பண்ணிட்டு வரலாம் வீடு சுற்றி சாரி வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா நாங்கள் காலையில் வந்து நான் லாகின் பண்ணுறதுனால நான் மைக்கோடு கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் லைட்டிங் வந்து இருக்கு இல்லை ஐ மீன் வெளிச்சம் பார்த்தல வீடியோ எடுக்கிறதுக்கு ஸோ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் தயிர் கொடுக்க போகிறேன்ட்டு ஸோ அதனால் அவன் வந்து இந்த ராக்கிங் சேர் கீழே போய் ஒழிஞ்சிப்பான் இந்த பாருங்கள் கூப்பிட்டா கூட வரமாட்டான் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு இருப்பான் அவனை ஒரு வழியாக பிடிச்சி அவனுக்கு வந்து பிஸ்கெட்லாம் காட்டி அவனை வர வச்சு அப்புறமா அவனை பிடிச்சி அவனுக்கு வந்து தயிர் நான் ஃபீட் பண்ணுவேன் வெறும் அவன் வந்து தயிர் வந்து நார்மலாக சாப்பிட மாட்டான் அவனுக்கு வந்து நான் சிரிஞ்சு டைப்பில் தான் அவனுக்கு நான் வந்து கேர்டு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் உங்களுக்கே தெரியும் ஒரு டூ 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 த்ரீ வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோ அடிக்க ஆரம்பிக்கும் இப்போது கையில் பிஸ்கெட் வச்சுருக்கேன் அவன் அதை பார்த்துட்டான் இப்போ பாருங்கள் எப்படி வருவான் பாருங்கள் ஸோ ஈஸியாக மைக்கு வந்து எதனா ஒரு பொருளை செய்ய வைக்கணும்னா அவனுக்கு அந்த கையில் பிஸ்கெட் வச்சுட்டா போதும் அவன் வந்துடுவான் ஒரு வழியாக அவருக்கு வந்து தயிரை ஃபீட் பண்ணி முடித்தாச்சு தயிர் ஃபீட் பண்ணி முடித்தோடனே அவர் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிடுவார் ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுவான் ஹாலாக சுற்றி அவனால் டயர்ட் ஆகிற வரைக்கும் அவன் ஓடுவான் விளையாடுவான் இதெல்லாம் எப்போ விடிக்காலில் மூன்று மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் ஏன்னா என்னோடய ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டி ஷிஃப்ட்டு ஸோ அதனால அந்த டைமில் எந்திக்கிறதுனால சார் என்னோடய எந்திரிச்சிருவாரு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைக்கோட அந்த நெத்தி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த ரேஷஸ் மாதிரி வந்திருக்கும் இது ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஸோ அவன் கூடவே நான் இருந்து இருந்து இது வந்து அவனுக்கு ரொம்ப அதிகமாக இருந்த டைமில் ஸோ நைட்டெல்லாம் கூடவே இருந்து அவனை பார்த்துக்கிட்டு அவனுக்கு அந்த ஆ சீரியஸாக சொல்லணும்னா நான் எந்த மெடிசனுமே அவனுக்கு அப்ளை பண்ணல நான் யூஸ் பண்ண ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட்டு ஆலிவ் ஆயில் இன்னொன்று வந்து கோக்னட் ஆயில் ஸோ அவனுக்கு வந்து அப் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருந்தேன் ரெகுலர் இன்டர்வெல்ஸில் அந்த இடம் காஞ்சி போச்சுன்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் ரேஷஸ் வந்து உங்களுக்கு போயிடும் அண்ட் முடி வளர ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல இப்போ வந்து அவன் டயர்டாகி அவனே போய் பெட்டில் படுத்துப்பான் கையை கொடுத்துட்டா போதும் கடிச்சுக்கிட்டே இருப்பான் கொஞ்ச நேரம் அவனுக்கு வந்து ஏசி போட்டுவிட்டா போதும் அவன் நேராக போய் பெட்டில் படுத்துருவான் அவருக்கு ஏசி இருக்கணும் அது அவனுக்கு வந்து நல்லாவே தெரியும் இப்போ நான் அவன்கிட்ட சொன்னால் மைக் நான் ஏசி போட போகிறேன்னா மேலே ஏசியை பார்ப்பான் அந்த அதுலேருந்து சில்லுன்னு காற்று வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல போய் எங்கே அந்த ஏசி காற்று வருதோ அப்படியே கவுந்தடிச்சு படுத்துப்பான் அப்படியே ஸோ அந்த மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் கிட்ட என்னடா இவன் சப்பாத்தி உருட்டுற கட்டையை போட்டு வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா அது வந்து மைக்கோட ஃபேவரெட் உட்டு டாய் அது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கடிக்கிறதுக்கு வந்து குட்டி பப்பி இல்லையா ஸோ பல் வந்து அவனுக்கு வந்து கடிக்கிறதுக்கு வந்து எதனால் தேவைப்படும் ஸோ ஒரு ஒரு நல்ல கடிக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சப்பாத்தி கட்டை இருந்துச்சு அவன் போய் ந ஒரு கிச்சன் போய் அந்த சப்பாத்தி கட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டான் ஸோ அந்த கட்டையை அவன் வச்சுட்டு கடிச்சிட்டு இருப்பான் அதில் ஸோ அது கடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மண்டை கொஞ்சம் பெருசாகும் அண்டு பல்லு கொஞ்சம் தேய்மானம் ஆகும் ஏன்னா பல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது மைக்குக்கு ஸோ அவன் கடிச்சானா சுருக்குன்னு அப்படியே ஏறும் கையில் அவனுக்கு வந்து தான் நான் வந்து டிசைன் டிசைனாக டாய்ஸ் வாங்கி போட்டாலும் அவன் ப்ரிஃபர் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூம் ஸ்டிக்கு மாப் ஸ்டிக்கு அப்புறம் இந்த சப்பாத்தி உருட்டுற கட்டை இதெல்லாம் தான் அவரோட ஃபேவரட் டாய்ஸு சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டயர்ட் ஆயிட்டாரு அவராக போய் படுத்துக்கிட்டாரு இதுக்கப்புறம் வந்து காலையில் ஒம்பது மணி வரைக்கும் அவன் ஏஞ்சிக்க மாட்டான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறாரு செல்ஃப் க்ரூமிங் பண்ணி முடிச்சோடனே அவர் தூங்க ஆரம்பிச்சிருவார் அவர் எப்படி தூங்குவார்னா அந்த தலையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து புதைச்சிக்கிட்டு தூங்குவார் குழந்தை மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட போகிறான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தூக்கி தூக்கித்தாலே மேலே வச்சாலுமே ஆஹா நான் அப்படி தாண்டா படுப்பேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அது கீழே போய் படுத்துப்பான் இப்போ வந்து என்னோடய ஃபேவரட் போர்ஷன் நிறைய பேர் வந்து நிறைய நல்ல கமெண்ட்ஸ் போடுறீங்க நான் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் வரேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட் கமெண்ட் வந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு போட்டிருந்தாரு ஸோ அதை வந்து நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுறேன் ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்ன்ட்டு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கிறதுனால நாங்கள் ரொம்பவே மோட்டிவேட் ஆகிறோம் ஸோ ரொம்ப நன்றி ஸோ அந்த நல்ல உள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஜோயல் ஜோசஃப் இவர் வந்து பார்த்திங்கன்னா அமேசிங் வீடியோ கீப் டூயிங் திஸ் கிரேட் ஒர்க் ஒரு குட் ஃபீல் வருது நல்லா சாஃப்டாக பேசுகிறீங்க நல்லா பண்ணுறீங்க விஷஸ் ஃபார் யூன்னு சொல்லி போட்டிருந்தாரு ஜோயல் ஜோசப் ரொம்ப தேங்க்ஸ் இந்த கமெண்ட்டு வந்து நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் வெடிக்காலையில் ஏந்திரிச்சோடனே படித்தேன் இந்த கமெண்ட்டு ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாளே கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக போச்சு ஸோ நீங்கள் காலையில் ஏந்திரிச்சு ஒரு நல்ல கமெண்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அந்த நாளே கொஞ்சம் ஹாப்பியாக போச்சு ஸோ ரொம்ப நன்றி ஐ வில் நாட் ஃபர்கெட் திஸ் அண்ட் நீங்கள் உங்களோட விஷஸ் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் அண்ட் அது எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கும் கூட கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் என்னடா இவன் இதெல்லாம் போடுறான்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பூஸ்டிங் ஃபேக்டர் எனக்கு ஸோ அதனால தான் நான் போடுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ உங்களுக்கு என் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒரு ஷேர் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை தவிர எனக்கு வேற எதுவும் கேட்குறதுக்கு இல்லை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வீட்லேயே இருங்க பேண்டமிக் வந்து ரொம்ப வேர்ஸாக போகுது மாஸ்க் போட்டுட்டு போங்க சேஃபாக இருங்க ஸோ அண்டல் தன் இட்ஸ் பை ஃப்ரம் ரஞ்சித் அண்ட் பின் மைக்